நிறைய பேர் வந்து எங்க ஊர்ல என்ன ஃபேமஸ் ஃபேமஸ்னு கேப்பீங்க. ஆமா எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. உள்ள போய் வீதியில இருந்து உள்ள வரதுக்குள்ள போதும் போதே இப்ப சரியான கூட்டம். நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்துட்டாங்க அக்கா. உங்க வியாபாரக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லுமே saree செக்ஷன். நல்லா காட்டன் saree எல்லாம். வேற ரெண்டுமே வேற பயங்கரமா கட மலிவுகளே. अम्मा अब ताक आगे ना अनबिलीवेबल रेट रेट कोलो अंगा रेट सूमा वीडियो दीपावली व्यापार पड़वे டைம் பத்தல இல்ல டைம் இருந்தா எங்க அம்மா கலெக்டரா கூட போகும் எங்க அம்மா டைம் இல்ல சரி நம்ம இப்ப ஈரோட்ல போய் பார்க்கலாம் பார்க்கலாம் இப்ப நாங்க வந்து ஈரோட் கிளம்பிட்டோம் எங்க ஊர்ல வந்து ஹெல்மெட் வந்து ரொம்பவும் சீரியஸா புடிக்கறாங்க நம்ம அவங்க புடிக்கறாங்கன்னு கொசர இல்ல நம்ம உயிர் மேல அக்கறை வச்சு நாம போட்டு போறோம் நம்ம போறதா நம்ம நல்லது நம்ம உயிரை பாதுகாப்பு நீங்க எங்க போறோம் ஹெல்மெட்டோட போங்க இப்ப நாம குடோன் போய் பார்ப்போம் பல டிராஃபிக்லாம் தாண்டி ஈரோட்டுக்கு வந்துட்டாங்க பாருங்க பின்னாடி இருக்கறத குடோன் ஆமா ரொம்ப டிராஃபிக் ஏனா தீபாவளி சமயங்கறதனால நிறைய கூட்டம் இன்னும் முன்னாடி தான் குடோன்லாம் இருக்கு சோ இப்போ ஓவனா போயிடு உள்ள போய் பார்க்கலாம் அது கடவேதிகுல ஈரோட்ல கடவேதியில இருந்து உள்ள வரதுக்குள்ள போதுமோரே இப்ப சரியான கூட்டம் டிராஃபிக் நிறைய இருந்து வர முடியல சரி இப்ப உள்ள போய் பார்க்கலாமா குடோனுக்கு போய் பார்க்கலாம் ஓகே உள்ள போய் பாப்போம் मैन्युफैक्चर डायरेक्टा व्यापार पड़वा सटे वाला फर्स्ट टाइम टन कणक वचर उमे अनबिलीवबल ஒரு டஜன் நான் வீஸ் எடுத்துங்க
பாஞ்சி பீஸ்ங்களா? அவர்கிட்ட நாங்க வாங்கல, ஏன்னா ரேட் வந்துட்டு எங்களுக்கு கேக்கத்தில ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறதுனால சரி ஓகே அப்படியே எல்லா சைடும் போயிட்டு எவ்வளவு ரேட்டு அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு வரலான்ட்டு நாங்க வந்துட்டு மார்க்கெட் ஃபுல்லா இப்ப சுத்தி பாக்கிறதுக்கு போயிருக்கோம். நீங்களே பாருங்களேன், எந்த சைடு திரும்பினாலுமே எல்லா இடத்துலயுமே அப்படியே அப்படியே குமிஞ்சி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே ரேட் வந்துட்டு செம்ம அன்பிலீவபுளா இருந்தது. நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்க, பில்லோ, லுங்கி, ஜட்டி, பனியன், இன்னர்ஸு, பெட்ஷீட்டு, எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஹியர். ஏன்னா எங்கள் ஊரில் தான் வந்துட்டு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இங்கே டைரக்ட் சேல் பண்ணுறதுனால கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். குடோனையே சுற்றிட்டு வந்துட்டோம். கடைசியில் அண்ணங்கடையில் பார்த்தோம், அண்ணங்கடைக்கே தான் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையுமே ஒரே ரேட்டு தான். புரியலங்க. அம்மா வந்து வியாபாரக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாவாடையெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஜாக்கெட் செக்ஷன். இங்க பாருங்க, எல்லாம் செம சூப்பர் சூப்பர் டிசைன்ல இருக்கு எல்லாமே. ஜக்கா டிசைனாங்கண்ணா? இந்த ஜாக்கெட்ல எவ்வளவுங்கண்ணா பிரைஸ்? இந்த டிசைன் 1 மீட்டர் 50 ரூபாயில இருந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜிகினா மாதிரி ஜக்கா டிசைன். இந்த காட்டன் ஐட்டம்லாம் எவ்வளவுண்ணா? 75 ரூபாய். 75 ரூபாய் கட்டா தான் எடுக்கணுங்களா? கட்டா தான் எடுத்துறாங்க. இது எல்லாமே கட்டு தாங்கண்ணா. சரி வரங்கண்ணா. இந்த சைடு ஃபுல்லுமே சாரி செக்ஷன். அதெல்லாம் காட்டன் சாரி எல்லாமா? காட்டன் சாரி, ஜாக்கெட் எல்லாமே இருக்கு மாதிரி. வச்சுக்கோங்களேன், இந்த கேரளா சாரீஸ் எல்லாம் அவ்வளவு செம்ம விலை கம்மியா வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சட்டை மெட்டீரியல் நிறைய வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த டைம் வந்து தீபாவளிங்கிறதுனால நிறைய கடை இருந்தது, பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் வந்துட்டு இந்த குடோனோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம பன்னீர்செல்வம் பார்க்ல இருந்து வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸ். இங்க நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செம்ம கிரௌடா இருக்கும். ஃபுல்லா முடிஞ்சுதா? ஆசையே தீரல. எட்டு பாட்டி
நினைச்சீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட், ஈரோடு இந்த பக்கமா இருக்கிறவங்க சொல்றேன், ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பன்னீர்செல்வம் பார்க்னு இறங்கிக்கோங்க. ஆக்ரோஸ் தான் திங்கக்கிழமை மார்க்கெட்னு சொன்னாலே எல்லாம் சொல்லுவாங்க. திங்கக்கிழமை மட்டும்தான் இருக்கும், நீங்க வேற நாள் போனீங்கன்னா அங்க வெறும் எம்டியா தான் இருக்கும். எம்டி கடை இருக்கும், ஆனா எல்லாமே ரீட்டைல் பிரைஸ் தான் இருக்கும். திங்கக்கிழமை மட்டும் போங்க, சீப்பா வாங்கிக்கோ. பாருங்க இப்பெல்லாம் இவங்க தெரிஞ்சிருக்கு, ரெண்டு பேருக்கு நீ கூட்டிட்டே போல இருக்க முப்பது பாவாடிய அவங்க கட்டாதான் இருந்தேன், கட்டி இவ்வளவு வேண்டாம் அப்படின்னு சரி பாதி எடுக்க மாட்டாங்க. 15 பவுன் 15 கலர்ல எடுத்து வந்துட்டேன். தி நெக்ஸ்ட் டே மா, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க உள்ளார? ஒண்ணும் புரியல, ஆனா கடைசியில சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். பாத்துங்க, பாத்திரத்தை தவிர மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. தமிழ் எப்ப செஞ்சிருக்க சாப்பாடுலாம் கொஞ்சம் பசிச்சா கொதிக்கும். என்னம்மா வேணும்? அவர் ஒரு விஷயத்த ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மறைச்ச டெஸ்ட் பண்ணங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. முட்டைக்காய் சோறு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன், 5-6 பீன்ஸ், பீன்ஸ் கைய, 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன், 3 கேரட்டு, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, புதினா தலை, பச்சை பட்டாணி போடலாம், பச்சை பட்டாணி இல்ல, அதெல்லாம் இருக்கிறத வச்சுதான் நான் செய்வேன். உங்களுக்கே தெரியும் பச்சை பட்டாணி இப்ப நான் போட மாட்டேன், இதை வச்சுதான் இப்ப ஃப்ளோ சாப்பிட செய்வேன். அவ்வளவுதானா? ஒரு நாள் பாஸ்மதி ரைஸ் வாங்கின ஞாபகம் இருக்கா? தீபாவளி வந்து அமாவாசை வருது, கறி எடுக்க மாட்டோம், அதனால காளான் பிரியாணி செஞ்சிடறோம். இது எல்லாத்தையுமே அறுத்துக்கலாம், நான் தான் அறுக்க போறேன், அறுத்துட்டு பாத்துக்கலாம். ஒரே சொல்றீங்க.
இல்லடா அரிஞ்சதே இல்லடா ரொம்ப நேரமா இருக்கு அவ்வளவுதான் ஃபினிஷ் ஆக போகுது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இன்ன இவர என்ன மாஸ்டர் செப்பா மாஸ்டர் செப்பே மலமல செஞ்சிட்டே கத்தியில செமையா இருக்குதான் இப்போ நான் அடுப்பு தச்சறேன் சோ இதெல்லாம் அரிஞ்சாச்சு ஆமா வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கேன் கொத்தமல்லி இது என்னது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு பட்டை இவ்வளவுதான் ஓ சரி சரி ஓகே இதுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் போடணும் புளோ சாப்பாடுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரம் நமக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு நான் வந்து மூணு பச்சை மிளகாய் வறுத்து போட்டுட்டேன் இதுக்கு வந்து வரமிளகாய் இதெல்லாம் மாவெல்லாம் எதுவும் தேவையில்லை அம்மா நெய் ஊத்துமா மறக்காதடா நெய் ஆனா சரி நெய் ஊத்துமா நெய் ஊத்தி ஆக்கறோம்னா நல்லா கொஞ்சம் வாசமா நல்லா இருக்கும் சமையா இருக்கும் சமையா இருக்கும் நெய் சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதே போல நெய் ஊத்தே செய்யறேன் நாடிகர் 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 நீ அடிக்கறியா இதுல அடிக்கிறதே ஒரு ஜாலியா இருக்கு பாருங்கல எவ்வளவு அடிக்கிறது அடி நான் சொல்றேன் எண்ணெய் நல்லா ஊத்துறோம் நெய் நெய் போட்டுருக்கோம் மூணு பச்சை மிளகாய் போட்டுறேன்டா கார்த்திக் வந்து மிளகாய் மூணு போடுமாமா போடுங்க நாம சோர் பண்ணினா இருக்க காரம் போடுங்க கார் நம்ப இருக்குது பச்சை மிளகாய் வணங்கிருச்சு இப்ப வெங்காயம் போடுவோம் இப்ப இதெல்லாம் வணங்கிருச்சு இப்ப எல்லா காயுமே போடுறோம் பொட்டேட்டோ டொமேட்டோ பீன்ஸ் கேரட் மிச்சமான தக்காளி அப்புறம் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் கேபேஜ் கேபேஜ் இஞ்சி பூண்டு பச்சை போடவா டா போடு அது பத்தி எண்ணெயிலே போட்டுக்கணும்ல பரவா இப்பயும் மறக்கல இப்பயும் மறக்கறதானே ஏய் இது அம்மாவோட செயல்டா அம்மா இப்படி சொல்றாங்க நீ யூடியூப்ல பார்த்து பார்த்து அப்படி செய் அப்படி செய் சொல்றாங்க நான் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் நான் ஏனி எல்லையுமே நம்ம வணங்கறது தான் அது என்ன தனித்தனியா வணங்கறது முட்டை பாரு உப்புலாம் சோறாக்கி வைப்பா சரி எல்லாம் போக இலக்கா போடணும் அதை போடணும் இது மேல உப்பு போடணும் மட்டும் தெரியுமாலியா எனக்கு தெரியும் நான் இப்ப போடலான்றேன்னு சொல்றேன் ஆமா ஆமா அரிசியில கழி வச்சுட்டேன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் தேவையான அளவு தான் தேவையில்லாம போடுவாங்க தேவையில்லாத எச்சா போட்ட எச்சா எதுக்கு போடுறீங்க கரெக்டா போடுங்க சரி உப்பு போட்டாச்சு இப்ப இது நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுக்க நல்லா வதங்கின வாட்டி இப்ப அரிசி போட்டு மூடி வச்சா வேலை முடிஞ்சு குஸ்கா குஸ்காவா குஸ்கா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேர் வைக்கிறீங்க வாயில என்ன வருது அதை வச்சுக்க வேண்டிய நம்ம வாயில வர்றதா நான் ஆக்கிறதா நீங்க திங்கிறதா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் ஆமாமா தெரியும் சரி நீ சாப்பிட சொல்லு சாப்பிட்டு நான் உங்களுக்கு ஆனஸ்டான ரிவ்யூ நான் சொல்றேன் சரி கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படியே வணங்கிட்டோம் தண்ணியில ஊத்துறானம்மா தண்ணியில ஊத்த கூடாது நான் அப்படியே சும்மா வணங்கிட்டு அப்ப அரிசி போட்டுட்டோம் சரி ரெண்டு துண்டு கறி போட்டுறது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது பேர் பிரியாணி ஆமா இது வந்து குஸ்கா சாப்பாடுல பிரியாணி போடுவியா கறி போடுவியா சரி ஓகே கொஞ்சம் மூடி வச்சுக்கறேன் அம்மா அது வேகறதுக்கு கலைய வேகத்துக்கு இல்ல கலைய சும்மா கொஞ்சம் இந்த ஈர தன்மை சுண்டற வரையில தான் வைக்கிறேன் கொஞ்சம் வணங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வணங்கنا போதும் சரி ஓகே நாலு டம்ளர் அரிசி தண்ணி கரெக்டா இருக்குமா? நாலு டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்குமா? போடுங்க நீ காயில வளைஞ்சிடுச்சு இல்ல. ஓகே. சாப்பாடு வேகறது தானே அதுல போடு. குக்கர் வைக்கறது போடு. இல்ல தண்ணி சீக்கிரமா முடியிறதுக்கு நான் கேரண்டி.
அரிசி போட ஒரு நிமிஷம் விசிறு வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தம் ஏழு நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பத்து நிமிஷம் ஊதி ஊதி சாப்பிட்டு போய் படுத்துக்கலாம் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் வேற எதுவுமே இல்ல வேற எதுவும் போட வேண்டியதில்லை மட்டும்தான் வேணும் பத்துமா காரத்தை வரைக்கும் தண்ணி குடிச்சாவே காரம் பத்துமாங்கிற மீண்டும் சந்திப்போம் என்ன நாடகம் அதே தமிழும் சரஸ்வதி தானே அண்ட் அம்மா ஃபேவரட் டூ எனக்கு என்ன படிக்கிறேன் எந்த வயசுலயும் படிக்கலாம் படிப்புக்கு வந்து வயசு தடை இல்ல பிரியாணி அந்த மஞ்சள் தூள் எதுவுமே போடாம கலர் கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு காய்கறியோட கலர் சொல்றான் எப்படி கரெக்டா இருக்கா காரம் நீ தானே பத்தல என்ன ஹானஸ்ட் ரிவ்யூ அருமையா இருக்கு வேணும் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே டாடா பை பை see you